ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின்படி தமிழகத்தில் ஊரடங்கில் புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் முழு ஊரடங்கு உத்தரவு போன்ற முக்கியமான அறிவிப்புகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதை பற்றி முழு வருத்தம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். தமிழகத்தில் கொரோனா பரவலின் மூன்றாம் அலையின் தாக்கம் குறைந்ததை தொடர்ந்து பல்வேறு தளர்வுகள் தமிழக அரசு அறிவித்தது. இதில் குறிப்பாக இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது. அத்துடன் தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதி அன்று அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரே கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் பல்வேறு பிரச்சாரங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி வந்தனர். தற்போது கொரோனா பரவல் உள்ளதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் பொதுமக்களும் முகக்கவசம் அணியாமல் மற்றும் தனிநபர் இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவில்லை என்று பல்வேறு புகார்கள் பெறப்பட்டன. அத்துடன் தற்போது பொதுமக்கள் பொது இடங்களில் செல்லும் போது முகக்கவசம் அணியாமல் சென்று வருகின்றனர். இதனால் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரிட்டன் நாட்டில் ஒமைக்ரான் தொற்றின் திரிபான BA.2 வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தொற்றானது மிகவும் வேகமாக பரவக்கூடியது என்றும் அதே நேரத்தில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என்றும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது ஒமைக்ரான் வைரஸ் தொற்று போன்று இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வேகமாக பரவ தொடங்கினால் மீண்டும் முழு ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் தொற்று கண்டறியப்பட்டால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் இரவு நேர ஊரடங்கு, பொது இடங்களில் கட்டுப்பாடுகள், கடைகள் திறப்பதற்கு நேர கட்டுப்பாடுகள், பேருந்து போக்குவரத்திற்கு நேர கட்டுப்பாடு, மாணவர்களின் நலன் கருதி ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படலாம் எனவும் கூறப்படுகிறது.